தோனியின் அறிவுரையை ஏற்று இயல்பான ஆட்டத்தை விளையாடினேன் என சிஎஸ்கே வீரர் ரஹானி தெரிவித்துள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று முன்தினம் இரவு மும்பை வான்கடை மைதானத்தில் நடந்த போட்டியில் மும்பை அணியை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் சிஎஸ்கே வெற்றி பெற்றது இதில் மும்பை நிர்ணயித்த நூற்று ஐம்பத்தி எட்டு ரன்கள் இலக்கை சென்னை அணி அஜிங்கியா ரஹானேவின் அரை சதத்தால் பதினெட்டு புள்ளி ஒன்றாவது ஓவர்களில் அடைந்தது பத்தொன்பது பந்துகளில் ஐம்பது ரன்களை கடந்து நடப்பு தொடரில் மின்னல் வேக அரைசதம் அடித்த வீரர் என்ற சிறப்பை ரஹானை பெற்றார் இவர் மொத்தம் ஒரு ரன்கள் குவித்தார் இதுகுறித்து ரஹானே அளித்த பேட்டியில் ஆடும் லெவனில் தனக்கு இடம் கிடைக்குமா என்பதில் உறுதியில்லாமல் இருந்ததாகவும் டாஸ் போடுவதற்கு சற்று முன்புதான் தனக்கே விளையாடுவது தெரியும் என்றும் கூறினார் மேலும் மொயின் அலிக்கு உடல்நிலை சரியில்லாததால் ஆடும் லெவனில் தன்னை சேர்த்திருப்பதாக பயிற்சியாளர் தெரிவித்ததாகவும் பேசியுள்ளார் தொடர்ந்து பேசியவர் கேப்டன் தோனியும் பயிற்சியாளர் ஃப்ளமிங்கும் ஒவ்வொருவரையும் சுதந்திரமாக விளையாட அனுமதி அளித்ததாகவும் அழுத்தமின்றி இயல்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தும்படி தோனி தன்னிடம் கூறியதால் அதன்படியே அப்படியே விளையாடியதாக தெரிவித்துள்ளார்